இந்த விருந்தாவனச்சரம் வல்லவி ஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமம் வைஜெயந்தி விபூஷணம் மூணாவது சர்க்கத்துல பதினஞ்சு ஸ்லோகம் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் முடிச்சோம் ஒரு நிமிஷம் பிரணிபதாமி பவந்தம் அகில காரணம் தாரணம் அனுகமாத அனிதம் பிரதமா கிரிப்பதம் ஏகம் அதீயது அது வசுதேவர் வந்து கண்ணன் பிறந்தாச்சு பிறந்த உடனே சங்கு சக்கர கதாதாரியா அங்க வந்து விஷ்ணுவனுடைய ஒரு ஸ்வரூபமாக அங்க காட்சி அளிச்சதுனால அப்போ அஹ் பகவானை பார்த்து வசுதேவர் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் அதுதான் முந்தின ஸ்லோகத்துல பிதரம் அப்ஜபுவாம் அனபாயினம் சஹா விபு அபிதுஷ்டுவே அந்த ஆஹ் அஹ் அப்பாவான நாராயணர் அதே சமயத்துல இப்ப பிள்ளையா வந்திருக்க கூடியவர் ஆஹ் துந்துபினா துஷ்டு போகும் சோ ஆனகதுபிங்கிறது வசுதேவர் இங்க சோ ஸ்தோத்திரம் செய்யப்பட்டார் பகவான் அந்த இடத்துல சோ வசுதேவர் சொல்லும் பொழுதே ஃபர்ஸ்ட் வந்து அவர் சொல்றச்சு நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் பவந்தம் பிரணிபதாமி ஏன்னா அவர் முந்தின ஜென்மால கஷ்யப்பராய் இருந்து இந்த மாதிரி ஒரு விஷ்ணு தனக்கு குழந்தையாக வரணும்னு வந்து தபஸ் பண்ணவர் அதனால விஷ்ணு பிறந்த உடனேயே அவருக்கு அவருடைய உண்மையான ஸ்வரூபம் என்னங்கிறது புரிஞ்சுது பகவானுக்கு அஹ் வசுதேவருக்கு அதனால பிரணிபதாமி பவந்தம் அனன்யதீஹி அகில காரணம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் ஆனா ஆசிரித்த தாரணம் யார் யாரெல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து தாண்ட வைக்கிறாருன்னா ஆசிரித்த யாரு போய் பகவான் எடுத்து ஆசிரியம் அடைஞ்சிருக்காளோ அவர்களை தாரணம் அவர்களை தாண்டி விக்கிறார் அதாவது மோட்சத்தை கொடுக்கிறார் அனிதம் பிரதமமாக கிரகா எது ஏகம் பதம் அதிகது எந்த ஒரு பகவான் எல்லா விதமான வாக்குகளுக்கும் அவர்தான் உற்பத்தி ஸ்தானமா இருக்கக்கூடியவர் இந்த வாக்குகள்லாம் யாரை போய் சேர்றதோ அப்படின்னு சொல்லி அந்த பகவான பவந்தம் பிரணிபதாமி உங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் இதுல அடுத்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தொடர்ச்சி என்னன்னா இந்த ரெண்டாவது லைன் இருக்கே அதுல இருந்து ஆரம்பிக்கிறது அதாவது அகில காரணம் ஆனா ஆசிரித தாரணம் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும் பொழுது காரணமாக இருக்கும் பொழுது மாத்திரம் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றோம் ஆனா மோட்சத்தை கொடுத்து இந்த க இந்த ஜகத்திலிருந்து தாண்ட வைக்கிறதுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து அவர் வந்து அந்த தாண்ட வைக்கும் இத கொடுக்கிறார் அதாவது மோக்ஷத்தை கொடுக்கிறாருன்னா ஆசிரியானாம் யாரு வந்து ஆசிரிதானாம் யாரு இவரிடத்துல சரணாகத்தை அடைஞ்சிருக்காளோ அவளுக்கு மற்றம் அவருடைய கிருபா கட்டாட்சம் பட்டு அஹ் தாண்ட வைக்கிறார் மோட்சம் கிடைக்கிறது அது ஏன் வாட் இஸ் வை இஸ் தேர் அ டிஸ்பேரிட்டி அங்க அப்படின்னா அந்த அது வந்து இந்த ஃபேமஸ் வைஷமிய நிர்கிருண்யமும் போ விஷமதா நிர்கிருணதா இது ரெண்டுமே பகவானுக்கு வந்துருமே அப்படின்னு நினைக்கிறோம் அதாவது வைஷமியம்னா பார்சியாலிட்டி ரொம்ப பார்சியல் பாவர் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சிருஷ்டி மாத்திரம் பண்றார் ஆனா மோட்சம் கொடுக்கறச்சே மாத்திரம் பார்த்து கொடுக்குறார் இது என்ன பார்சியாலிட்டி அப்படிங்கிறோம் நிர்கிருணான்னு ஒரு தயவே இல்ல பத்தியோ இல்லையோ நானும் இப்படி அவரை வந்து நமஸ்காரம் பண்றேனே இப்படி அவருக்கு வந்து சோத்திரம் பண்றேனே தினந்தோறும் எழுந்து எழுந்து பூஜை பண்றேனே யாரு என்ன மாதிரி பூஜை பண்ணுவா ஆனாலும் எனக்கு வந்து ஒரு நல்ல கதையே கிடையாதா அப்படின்னு ஒரு நிர்கிரணத்தா அவனுக்கு தயவே இல்லையா அப்படின்னு எல்லாம் பேசுறோம் அது ரெண்டும் கிடையாது பகவானுக்குங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகம் வருது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தா கூட சில பேரை தான் தாண்ட வைப்பான் அது ஏன்னா அது ககனா கர்மனாம் கதி கர்மண கர்மனகா கதி கர்மனகா கர்மாவனுடைய ஒரு கதியானது ரொம்ப ஒரு ககனம்னா டீப்பு அது வந்து பின்னாடி பின்னி 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 எப்படி வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது எதனுடைய ஒரு பலனை நம்ம எப்படி எங்க எவ்வாறு அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படியே நம்ம ஒரு பலனை அனுபவிச்சா கூட அது ஏதோ ஒரு காரியம் நம்ம பண்ணிருப்போங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாமே தவிர அதுக்கு மேல இந்த காரியத்தினாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோங்கிறதையும் சொல்ல முடியாது அதனால ஆரம்பிக்கிறச்சு விஷம கர்ம விபாக பரம்பரா விவசவம் கதிச்சிதேவ தரந்தி பவார்ணவம் ஹே தேவ விஷம கர்ம விபாக பரம்பரா விவச தேகிஷு தேஹிஷு கதிச்சிதேவ துஸ்தரம் பவார்ணவம் தரந்தி சில பேருதான் இந்த துஸ்தரம் தாண்ட முடியாமல் இருக்கக்கூடிய பவ அர்ணவம் சம்சாரம் எனும் கடல் இந்த சம்சாரம் எனும் கடலை தாண்டுகிறார்கள் தரந்தி எப்படி தாண்டிரா யாரு அதாவது என்னத்தினால தாண்டாங்கிறச்சி அங்க உன்னுடைய கருணைங்கிறது தான் ஒரே விஷயம் அங்க அவளுக்கு வந்து ஒரு துடுப்பு மாதிரி பிடிச்சிருந்து அவளால தாண்ட முடியறது தவ கருணையா கடாட்சிதாகா உன்னுடைய கருணையினால பார்க்கப்பட்டவர்கள் கட்டாட்சிதாக பார்க்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அந்த பேர் வரல விட்டு எண்ணிடலாம் கதிச்சிதேவ தேவ துஸ்தரம் பவார்ணவம் தாண்ட முடியாது அதாவது தாண்ட முடியாதுன்னுட்டு இம்பாசிபிள்னு இல்லை வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் அப்படிங்கிற அர்த்தம் சோ தாண்டுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த பவார்ணவம் இந்த சமுத்திரம் அதாவது சம்சார சாகரத்தை தாண்டுகிறார்கள் அதுலயும் கதிஜி தேவாங்கிறச்சு எத்தனையோ தேகிகள் இருக்கா ஏன்னா அத்தனை தேகிகளும் தேகினா தேகத்தை கொண்டவர்கள் என் எப்படி இந்த தேகத்தை அடைஞ்சிருக்கான்னா அவளுக்கு வந்து அவளுடைய விருத்தி போக்குங்கிறது இவ்வுலகத்தில் திவச அவர்களுடைய வசத்தில் இல்ல எந்த ஒரு வசத்திலும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விருத்தி போக்கானது இருக்கு அதுதான் நம்ம மாட்டுக்கு வந்து பகவானம் பண்ணிட்டே பொழுது அந்த பகவத் கடாட்சம் எப்போ எந்த நேரத்துல வந்து விழுங்கிறது நமக்கு தெரியாது எதையாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு பகவான் அப்படி பிளீஸ் ஆயிடுவான் அந்த இடத்துல நமக்கு வந்து அவனுடைய கருணை விழும் கடாட்சம் படும் நமக்கு வந்து ஒரு மோட்சம்ங்கிறது கிடைக்கும் அந்த இடத்துல தெரியாது சோ எல்லா தேகிகளுமே இந்த உலகத்துல எப்படி எல்லா ஜீவர்களும் வந்திருக்கான்னா விஷம கர்ம விபாக பரம்பரா விவச விர்திஷு தேகிஷு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விற்பி இருக்கு ஒவ்வொரு நடத்தை அவனுக்கு ஒரு கத்திங்கிறத கொடுத்திருக்காரு ஆனா அந்த கதி வந்து இட் இஸ் நாட் வித்இன் ஹிஸ் கண்ட்ரோல் விவச கதி என்னத்தினால விவசம் இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னா விஷம கர்ம மேலும் கீழுமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் விருத்த கர்மாக்கள் பல விதமான இப்ப ரெண்டு பேர் ஒரு காரியத்தை பண்றான் வெளியில இருந்து மூணாவது மனுஷாலா நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு காரியம் ஒருத்தவன் கொடுக்கறான் இன்னொருத்தனும் குடுக்குறான் இவனும் ஆயிரம் தான் கொடுக்கறான் அவனும் ஆயிரம் தான் கொடுக்கறான் வச்சுப்பான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆனா அந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் அவ மனசுல ஓடின் இருக்கும் அதுதான் மனோவாக்கு காயம் எப்படி கொடுக்கற இந்தா அப்படின்னு குடுக்கிறது வேற வாங்கிக்கோங்கட்டு ஒரு ஒரு பெரிய தானம் நான் பண்றது எனக்கு புண்ணியம் நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறச்சு அந்த மனோ மனோபாவம் எப்படி இருக்கு வாக்குல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு செயல் எப்படி இருக்கு எல்லாத்துலயும் வித்தியாசங்கள் இருக்கு அதனாலதான் விருத்த கர்மா விஷம கர்மா ஒரு தாரதமியம் இருக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதான கர்ம விபாக கர்மாவனுடைய பலன் கர்மா செயல்கள் அந்த செயல்களினுடைய விபாகம்ங்கிறச்சே பலன் அந்த பலன்கள் எப்படி இருக்குன்னா விஷம ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடினதாக இருக்கும் கர்மாக்களின் பலன் கொடுக்கும் பல பலன் கொடுக்கும் அந்த அவஸ்தை இருக்கே அந்த சமயம் அந்த விபாக்கம்ங்கிறது அதனுடைய பரம்பரா எந்த சமயத்துல எந்த கர்மா விபாக்கம் அதாவது பக்குவம் அடைந்து அது ஃப்ரூட் ஆகி அது அது ரைப்பன் ஆகி அந்த சமயத்துல அது பலனை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் எல்லா சமயத்திலயும் எல்லா கர்மாக்களும் உங்களுக்கு வந்து பலனை கொடுத்துராது அந்தந்த கர்மாக்கு இந்தந்த டைம் தான் ஏன்னா ஒரு ஒரே மரத்துல பல காய்கள் இருக்கு ஆனா எல்லாம் ஒரே சமயத்துல பழுத்துறாதே ஒவ்வொன்னுக்கும் பழுக்கக்கூடிய ஒரு டைம் டைம்ங்கிறது இருக்கு ஆனா மந்த் பழுக்கிறதுன்னு வச்சுட்டா கூட ஒன்னு சீக்கிரம் பழுக்கும் ஒன்னு காவட்டா இருக்கும் இன்னொன்னு வந்து பிஞ்சிலிய பழுத்துரும் எத்தனை வித்தியாசமா ஒரே மரத்துல நம்ம பாக்குறோம் அப்ப இத்தனை கோடானு கோடி ஜீவலக்ஷ ஜீவராசிகளுக்கு நடுவுல ஒவ்வொரு ஜீவராசியும் பல பல கர்மாக்களை பண்றது அப்போ ஒவ்வொரு கர்மாக்கள்லயும் இன்னொருத்தனோட இன்வால்வ்மென்ட் வேற இருக்கும் அந்த இடத்துல எப்படி யாரோட கனெக்ஷன் வருதுன்னே நமக்கு தெரியாது இதுல எந்த கர்மா எந்த சமயத்துல பழுக்கணுமோ அதாவது பலனை கொடுக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ட அடையுமோ அந்த ஸ்டேட்டினுடைய ஒரு பரம்பரா இருக்கு பாருங்க அந்த பரம்பரையினால நம்மளுடைய ஜீவனம் திவசம் We, we do not have any control control because there is no control over when a particular action action, will be fruitful. And the fructification of an தெரியாத காரணத்தினால அந்த கர்ம விபாக்கத்தினுடைய பரம்பரையினால் ஷூ வசம் இல்லாத ஒரு நடத்தையை கொண்ட இந்த தேகிகள் ஜீவன்களுக்கு நடுவில் சில பேருக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் யாரு கதிச்சு சில பேர் யாருன்னா உன்னுடைய கருணையினால் கடா கருணை கருணையினால் கட்டாட்சிதாக பாத்திரமாக ஆக்கப்பட்டவர்கள் உன்னுடைய கட்டாட்சத்திற்கு உன்னுடைய பார்வைக்கு இடமாக ஆன சில பேர் இந்த துஸ்தரம் பவர்ணவம் தரந்தி இந்த சம்சார சாகரத்தை க கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த சாகரத்தை தாண்டுகிறார்கள் பேர்பட்ட ஒரு தத்துவத்தை வந்து குழந்தைய பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற வசுதேவர் அப்ப அந்த அதுதான் பூர்ணாவதாரம் ஐ ஐம் லைக் திஸ் காம்ச்சிண்ட வரக்கூடிய கிருஷ்ணன் அதுதான் அந்த அவதாரம் ராமர்லாம் ஆத்மானம் மனுஷம் நம்ம மன்னே இப்ப ராமம் தசரத் ஆத்மஜம்னுட்டு மனுஷனா இருந்துட்டார் இங்கேதான் விளையாட்டு ஆனா அதே சமயத்துல அதை வந்து மறைச்சுட்டே வருவார் அவனை குழந்தையாவே பார்ப்போமே தவிர ஆரம்ப

அனுபாவ மகோததி சாதாரண தேகிகளுக்கு தான் இந்த அவஸ்தேன்னா பிரம்மா முதலியவர்கள் கூட ஒன்னுடைய ஒரு ஒரு அனுபாவம் ஒன்னுடைய பிரபாவம் இருக்கே அந்த பிரபாவத்தினுடைய ஒரு திவில அவ மேல படுறது அவளுக்கு சக்தி வருது அந்த சக்தியினால எக்ஸ்பைரி டேட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அனுபவிக்கிறான் ஏன்னா பிரம்மாவா இருக்கட்டும் இது ருத்ரனா இருக்கட்டும் இல்ல மத்த அவதாரங்களா இருக்கட்டும் ஏதுவா இருந்தாலுமே ஏன்னா இங்க பரம்பொருளா பாக்குறாரு பரவாசு தேவனா பார்க்கறாரு அப்போ ப பரம்பொருளா பார்க்கும் பொழுது அ அந்த அந்தந்த வேலைக்கு நியமிச்சிருக்க கூடிய பிரம்மா முதலிய தேவதைகள்னு இங்க சொல்ற அப்ஜபவாதயா சதுர்முக பிரபுதயா தேவாகா தேவர்கள் எல்லோருமே தப்பித்தவரி உன்ன நீ வேணும்னு நீ அவ மேல வந்து உன்னுடைய பிரபாவத்தை கொட்டல்ல அப்படியே இந்தா அப்படின்னு விட்டு பொழியல்ல ஏதோ தப்பித்தவரி உன்னுடைய அனுபவத்தில இருந்து அவச பதிபிஹி பாதிபிஹி அவசம் அவசம் அவசம்கரிச்சு அனிச்சையா எந்த ஆசை இல்லாமலேயே ஆனா வந்து விழுந்தது அவசம் எந்த ஒரு ஒரு வசத்தில் இல்லாமல் தன் இச்சையில் இல்லாமல் தானாகவே வந்து சில திவிலைகள் அவ மேல பட்டுதான் என்ன திவிலைகள் துவது அனுபவ மகோததி சீக்கரைஹி துவது அனுபாவ உன்னுடைய மகிமை அனுபாவம்னா பிரபாவம் ஒன்னுடைய பிரபாவம் மகிமை எனும் ஒரு பெருங்கடல் மகோததி அதிலிருந்து வரக்கூடிய திவிலைகள் சீக்கரைகி டிராப்லெட்ஸ் அந்த டிராப்லெட்ஸ் எப்படி வந்து விழருதுன்னா அவச பாத்தி ஏதோ எதேச்சியா விழுந்தது எதிர்ச்சா பாத்தி பிகி விழுந்த அந்த திவிலைகளினால் இவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தி ஏற்பட்டுடைய கட்டாட்சம் பிரபாவத்தில இருந்து சில திவிலைகள் அங்க ஏற்பட்டுதான் ஆஹ் ஆஹ் தேவர்கள் எல்லாம் முதல்ல சிருஷ்டி பண்ண உடனே இந்திரிய இந்திரியங்களுக்கு அதிதேவதைகளை சிருஷ்டி பண்ற பாகவதத்துல பார்த்தோம் அந்த அதி தேவதைகளை சிருஷ்டி பண்ண உடனே அந்த தேவதைகளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அதனால விஷ்ணுவை பார்த்து பண்றா ஸ்தோத்திரம் பண்ண உடனே பகவான் வந்து தன்னுடைய அம்சத்தை கொடுத்து இந்த சக்தியை வச்சுட்டு நீ அவரவருடைய ஆரம்பிங்கோங்கிற அப்போ பகவானுடைய ஒரு அம்ச லேசம் ஒவ்வொருத்தர் மேலையும் படுறது சோ அதனால துவத அனுபாவ உன்னுடைய பிரபாவம் எனும் ஒரு கடல் அந்த கடலில் இருந்து வரக்கூடிய திவிலைகள் அது எதிர்ச்சையாக விழுந்தவைகளினால் சக்தியை கொண்டவர்களாக இருக்கும் பிரம்மா முதலியவர்கள் சரி சக்தி வந்துர்த்து வந்த உடனே இப்ப என்ன பண்றா ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவளை உட்காத்தி வச்சு இந்தா நீ அனுபவி அப்படின்னு சொல்றார் பகவான் சுவபத சம்பதம் தன்னுடைய பதம் தன்னுடைய ஸ்தானம் எனும் ஒரு சம்பத்து ஒரு செல்வத்தை கொடுக்கிறார் கொடுத்து அந்த செல்வத்தை உபபுஞ்சதே அவர்கள் அனுபவிக்கிறார்கள் பிரம்மா அப்சபவாதயா பிரம்மா அப்ஜன தாமரை தாமரை தாமரையிலிருந்து பிறந்தவர் அதனால அப்ஜபவகாங்கரைச்சு ஹம் கமலாசனஹா பிரம்மா சதுர்முக பிரம்மாவை சொல்றதீங்க சோ அப்ஜபவாதையா பிரம்மா முதலியவர்கள் சுவபத சம்பதம் தன்னுடைய பதம் தன்னுடைய ஸ்தானம் எனும் ஒரு சம்பத்து செல்வம் அந்த செல்வத்தை உபபுஞ்சதே அனுபவிக்கின்றார்கள் அந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது அந்த சம்பதம்ங்கிறது இந்த ஸ்வபத சம்பதம்க்கு அப்ஜெக்டிவா போட்டிருக்கார் அவதி பேதவதீம் ஸ்வபத சம்பதம் அவதீன அவதி அப்படிங்கிற ஒரு பேதத்தை கொண்டதாக இருக்கு அவளுக்கு வந்து அனந்தம் இல்ல அந்த பதம் அனாதி அனந்தம் அந்த மாதிரி இல்லை அவளுக்கு அந்த பதம் வந்ததே பகவானோட மாயை சேர்ந்து அந்த மாயினுடைய ஒரு அம்சம் இங்க பூந்து அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு இந்த ஸ்தானம் ஏற்பட்டிருக்கு அது எவ்வளவு நாள் இருக்கலாம் தவிபரார்த்த பரியந்தம் பரார்த்தங்கிறது ஒரு கால விசேஷம் பிரம்மாவினுடைய நூறு வருஷம் கணக்கு வந்து என்னன்னா த்வி பரார்த்தம் ரெண்டு பரார்த்தம் ஒரு ஐம்பது வருஷம் ஒரு பரார்த்தம் இன்னொரு ஐம்பது வருஷம் ஒரு பரார்த்தம் அதனால அவருக்கு வந்து ரெண்டு பரார்த்த கால டைம் கொடுத்துருக்கார் எக்ஸ்பைரி டேட் அங்க இருக்கு அதனால அவதி பேதவதியும் பதம் சம்பதம் அதனால அனுபாவம் உன்னுடைய பிரபாவம் எனும் ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்திலேந்து வரக்கூடிய எதிர்ச்சையா விழுந்த ஒரு திவிலைகள் அந்த திவிலைகள்னால சக்தியை உடையவர்களான பிரம்மா முதலியவர்கள் அவதி பேதவதி எண்டோட இருக்கக்கூடிய எண்டோட இருக்குங்கிற ஒரு பேதம் ஒரு டிஃபரென்சியேஷன் இருக்கு இவர்களுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவை கொண்டதாக இருக்கும் சுவபத சம்பதம் தன்னுடைய ஸ்தானம் எனும் ஒரு ஐஸ்வர்யத்தை உபபுஞ்சதே அனுபவிக்கிறார்கள் சோ அதனால அஹ் ஆ பிரம்ம கீட்ட ஜனனின்னு அம்பால சொல்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பிரம்மாவிலே இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு பூச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நீதான் காரணம் தான் அவைகள் இயங்குகின்றன அதுல வேற ஒரு சந்தேகமே இல்லைங்கிறத வசுதேவர் கிருஷ்ணனை பார்த்து இங்க சொல்ற அனுபவ மகோததி சீக்கரைகி அவசபாதிபிஹி ஆகித சக்தயா

அதாவது ஸ்ருதி கிரீட சுபாஷ்ய விக்கிரகா பிரதிபத்தியசே எப்படின்னா விவித ரூப தரங்க விகல்பனாம் தரங்கசே பரமசத்துவ நிதியா இருக்கக்கூடிய நீ அதாவது ரஜஸ் தமஸ் ரெண்டுத்தினால கலக்கப்படாமல் இருக்கக்கூடிய ரஜா தமஹ அசம்பலிதையா உத்கிருஷ்ட சத்வகுணசிய சேவதிகின் இருப்பிடம் அல்லது ஆதாரமாக இருக்கக்கூடியவர் சொல்றது என்ன பரமசத்த நிதிங்கிறார் பெரிய ரஜஸும் இல்ல தமசும் இல்ல அப்படியே சத்துவ பிரதானமாக இருக்க மூர்த்தி நீ அந்த குணத்தினுடைய ஒரு ஒரு இருப்பிடம் நீ தான் அப்படின்னு சொல்லி பகவான இப்ப நீ எப்படி பிரதிபத்தியசே பிரதிபத்தியசேன்னு அறியப்படுகிறாய் எதனால் அறியப்படுகிறாய் சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய மூர்த்தியாய் இருந்தாலும் அப்பப்போ பலவிதமான ரூபங்கள் எனும் ஒரு அலை போல இருக்கக்கூடிய ரூபங்களை எடுத்து அந்த ரூபக்க ரூபங்களினுடைய மாறுதல்களை நீ காண்பிக்கிறாய் ரூப விகல்பனாம் பிரதிபத்தியசை இந்த தரங்கிறது இருக்கட்டும் தரங்கன்னா அலைகள் மாதிரி மாறி மாறி வர்றது பலவிதமான உருவங்கள் அலைகள் போல் இருக்கக்கூடிய பலவிதமான உருவங்களினுடைய கல்ப விகல்பனாம் பேதத்தை மாறுதல்களை பிரதிபத்தியசை காண்பிக்கிறாய் அல்லது அடைகிறாய் பிராப்னோஷின்னு அர்த்தம் பிரதிபத்தியசேன்னா இந்த இடத்துல பிராப்னோஷி அடைகிறாய் பலவிதமான அவதாரங்கள் எனும் ஒரு தரங்கங்கள் அதாவது அலைகள் அதனுடைய விகல்பனாம் ஒரு அமைப்பை அடைகிறாய் அல்லது ஒரு மாறுதல்களை நீ அடைகிறாய் அவதாரங்களை எடுத்துக்கிறேன் அப்படியே சத்வநிதியா இருந்துட்டு பரபிரமஸ்வரூபமா இருந்துட்டு இருந்தேன்னா உபாசனைக்கு யோக்கியமா ஆகாது பல பேர் வந்து கிரகிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு உருவம் இருக்கணும் அதனால அந்த உருவம் என்ன அவதாரமாக எடுக்கும் பொழுது அந்த உருவத்தை நம்ம வந்து கிரகிக்கிறோம் உனக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறோம் அந்த உருவத்தை கொண்டவனான நீ பலவிதமான அவதாரம் எனும் ஒரு ஒரு அமைப்பை அடைகிறாய் விகல்பனாம் ரச்சனாம் அல்லது பேதத்தை அடைகிறாய் எதனால அடைகிற அப்படின்னா ஜகத் அனுகிரக மாறுத சோதிதகா பகவானுக்கு இங்க மூணு வார்த்தைகள் இங்க பிரதமா பக்தியில இருக்கு என்ன மூணு வார்த்தைகள் ஸ்ருதி கிரீட சுப ஆசிரிய விக்கிரகா பரமசத்துவ நிதி ஜெகத் அனுகிரக மாறுத சோதிதா ஜகத்துக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மாருதம் காற்று அந்த காற்றினால் சோதிதகா தூண்டப்பட்டவனாக இருப்பவன் நீ அதனால பலவிதமான ஒரு சமுத்திரம் போல பகவானை இங்க கல்பிக்கிறார் பரமசத்துவ நிதிங்கறச்சு நிதிங்கிறதுக்கு சமுதிரம்னே இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு அதுல பரையாயாச்சி சப்தம் தான் சமுத்திரத்துக்கு அதனால பரமசத்துவம் எனும் ஒரு சமுத்திரம் சமுத்திரமாக இருக்கக்கூடிய நீ காற்று நாள் தூண்டப்பட்டு எப்படி அலைகள் வருகின்றனவோ ஒரு சமுத்திரத்துல காத்து வந்து தள்றது தள்ளின உடனே உங்களுக்கு வந்து அஹ் பலவிதமான உள்ளுக்குள்ள வந்து அந்த என்ன வச்சுருக்கு நிறைய திமிங்கிலம் ரத்தனங்கள் இவைகள் எல்லாம் உள்ள வச்சுட்டு இருக்க அலங்கார பொருள்கள் எல்லாம் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு சத்தமிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தை காத்து வந்து தள்ளுறது தள்ளின உடனே பலவிதமான அலைகளை காண்பிக்கிறது அலை ரூபமாக ஆகுகிறது அலைக்கும் சமுத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டோ இல்லையே தானே அலையா மாறுறது அதனால பரமசத்துவ நிதி சமுத்திரமானது தரங்க விகல்பனாம் பிரதிபத்தியசே அலைகள் எனும் ஒரு மாறுதலை அடைகிறது அமைப்பை அடைகிறது அவ்வளவுதான் நம்ம அலைன்னு சொல்றோமே தவிர தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஓஷன் அண்ட் தி வேவ்ஸ் ரெண்டும் ஒண்ணுதானே உங்களுக்கு ஆனா வேவ்னு தனியா எதுக்காக சொல்றோம் அந்த இடத்துல அது வேற ஒரு அமைப்புல இருக்கிறதுனால அத வந்து தனியா அதுக்கு ஒரு நாமன் கிளேச்சர் கொடுக்கிறோம் எப்படி பகவானுங்கிறது ஒண்ணுதான் விஷ்ணுங்கிறது தான் ராமன் விஷ்ணுங்கிறது தான் கிருஷ்ணன் ஆனா அமைப்பு வேற அந்த அமைப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பேரை கொடுக்குறோம் அவ்வளவுதான் எதுக்காக இந்த அமைப்பு எடுச்சு எடுத்துட்டார் ஜெகத் அனுகிரகம்ங்கிற ஒரு ஒரு காத்து வந்து ஜெகத்துக்கு அனுகிரகம் பண்ணும்பா எதா எதா இது தர்மசிய கிளானிர் பவதி பாரத ஆத்மானம் சிருஜாமி அவ்வளவுதானே அபியுத்தானம் சிருஜாமியகம் தர்மம் வந்து தலை தூக்கும் பொழுது தர்மத்தினுடைய ஒரு குறைவு ஏற்படும் பொழுது ஆத்மானம் சிருஜாமின் அதனால அந்த இடத்துல எதுக்கு க ஜகத்துக்கு உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு காத்து அவரை தூண்டுறது வேற ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்கிறார் இல்லையா ஜகத அனுகிரக மாறுத சோதிதா விவித ரூப தரங்க மே இந்த முதல் லைன் இருக்கு பாருங்க அதை கடைசியில வச்சுண்டேன் ஏன்னா அது கொஞ்சம் பலவிதமான மீனிங் அதுல இருக்கு அதுக்காக இதுவும் பகவானுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் தான் ஸ்ருதி கிரீட்ட சுப ஆசிரய விக்கிரகா இதுல வந்து ஒவ்வொன்னுத்தையும் விக்கிரகாங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கணும் உருவத்தை கொண்டவர் விக்கிரகான மூர்த்தியை எடுத்துக்கொண்டவர் எடுத்துண்டாதான் உலகத்துக்கு அனுகிரகம் பண்ண முடியும் பலவிதமான அவதாரங்களை காண்பிக்க முடியும் சோ ஒரு விக்கிரகம் ஒரு ஃபார்ம்லெஸ் அரூபமா இருக்கக்கூடியது ரூபமே இல்லாத ஒன்று ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது அது விக்கிரகம் விக்கிரவான்னாலே விக்கிரவான் தர்மஹான் தர்மம் வந்து ஒரு உருவெடுத்து போல் இருப்பவன் ராமன் அப்படின்னு சொல்றான் அது போல இங்க வந்து விக்கிரா மூர்த்தி இவர் எது போல இருக்கக்கூடிய மூர்த்தினா ஸ்ருதி கிரீட்ட விக்கிரகா ஃபர்ஸ்ட் ஸ்ருதி வேதங்கள் வேதங்களினுடைய கிரீட்டம் மகுட்டம் மாதிரி இருக்கக்கூடியது உபனிஷத் அந்த உபனிஷத் ரூபமாக இருக்கக்கூடியவர் பகவான் அது தத்துவம் சரியா ஸ்ருதி கிரீட்ட விக்கிரகா அடுத்தது சுப விக்கிரகா மங்களகரமான ஒரு ரூபம் நம்ம வந்து தத்துவமாக நம்ம படிச்சோம்னா கூட மனசுல தியானம் பண்ணோம்னா கூட நமக்கு வந்து ஒரு வெறும் பரம்பொருளாக நம்ம நினைக்கின்றோமே என்றால் அது வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியது அதே ஒரு ரூபமாக மூர்த்தியாக அர்ச்சாவதாரமாக நம்ம வந்து பகவானை பார்க்கும் பொழுது அதுவும் நமக்கு வந்து மங்களத்தை கொடுக்கக்கூடியது ஆசிரய விக்கிரகா சரணாகதிக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய மூர்த்தி ஃபார்ம் சரணாகதி அடைவதுன்னா நம்ம வந்து அரூபமா இருக்கக்கூடிய நிஷ்கிரியா நிஷ்கிரிய நீரூபகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூபத்தை நம்ம வந்து சரணாகத்தி அடைய மாட்டோமே ஒரு ஒரு ஃபார்ம் இருக்கக்கூடியது அவதாரம் எடுத்த ஒரு விக்கிரகமா இருக்கணும் யோகிகள் தியானத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு மங்கள ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் மூர்த்தியை கொண்டவர் அதையனால ஸ்ருதி பிரதிபாத்தியத்துவம் அதாவது உபனிஷத் பிரதிபாத்தியத்துவம் முதல்ல ஸ்ருதி கிரீட்ட வேதங்களினுடைய தலையாக இருக்கக்கூடிய அதாவது மகுடமாக இருக்கக்கூடிய உபநிஷத் உபனிஷத் பூர்வமாக இருக்கக்கூடியவரும் சுப மங்கள விக்கிரகமாக இருக்கக்கூடியவரும் அனந்த கல்யாண குணங்களை கொண்டவர் அதனால மங்கள உருவம் அவரோடது மங்களத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்புறம் மேலும் ஆசிரிய விக்கிரகா யோகிகள்லாம் தியானத்தினால எந்த உருவத்தை போய் சரணாகதி அடையறாளோ அப்பேற்பட்ட ஒரு உருவத்தை கொண்டவராக இருப்பவர் தாங்கள் இந்த மாதிரி பலவிதமான அவதாரங்களை எடுத்து பிரதிபத்தியசே எடுக்கிறார் அப்படிங்கிறோம் அந்த ஸ்ருதி கிரீட்ட சுப ஆசிரய விக்கிரகாங்கிறத அபேதீக்ஷதர் மூணு விதமா பிரிக்கல உத்தமரா அர்த்தம் அந்த இடத்துல வந்து கீழே சொல்றார் ஆஹ் ஸ்ருதி கிரீட்ட இத்தியசிய ஸ்ருதி சிரோபூத உபனிஷத் பூஷணா இது அர்த்தா அதுக்கப்புறம் கிரீட்டத்துவம்னு சொல்றும் போது கிரீட்டத்துவம் சுபத்துவம் ஆசிரயத்துவம் திரயம் அப்படி விக்கிரக விசேஷனம் அந்த விக்கிரகங்கிற பதத்திற்கு அதாவது உருவம்ங்கிறதுக்கு விசேஷமா அதை எடுத்துக்கணும் அதனால சுபத்வம்ங்கிறது என்னன்னா ஹேய நிவர்த்தகம் பரமாத்மா தத் விக்கிரக உபய சாதாரணம் இல்ல உபனிஷத் பிரதிபாத்தியத்துவம்ங்கிறது நமக்கு என்ன பரமாத்ம தத்துவம் மத்தம்தான் தெரியறது விக்கிரகம் நமக்கு வந்து உபனிஷத்துல காமிக்கல இப்படி உருவம் இருக்கணும்ங்கிற மாதிரி உபனிஷத்துல சொல்லல ரூபம் இல்லாததாக உங்களுக்கு பரமாத்ம தத்துவ ஸ்வரூபமாக நம்ம அங்க பாக்குறோம் உபநிஷத்துல இருக்கு உபாசனைக்கு உகந்ததாக வந்து நம்ம மனசுல வாங்கிட்டு எல்லாத்தையும் சொன்னா கூட ரூபத்தினுடைய அழகு இப்படி இருக்காரு அப்படி இருக்கார் கை காலு கையில தனுசு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து வர்ணனை கிடையாது உபனிஷத்துல அதனால ஸ்ருதி கிரீட்ட விக்கிரகானா யாருடைய உருவம் அதாவது தத்துவஸ்வரூபமாக உபனிஷத்துல கூறப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அதே ஆசிரிய விக்கிரகான்னு எடுத்துட்டோம்னா ஆசிரியத்துவம் ஆலம்பன சௌகரியம் விக்கிரக மாத்திரசிய விக்கிரகத்துக்கு மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து ஆலம்பனம் இருக்கு நம்ம போய் பிடிச்சுக்கிறோம் அப்படின்னா திருவடியை புடிச்சுக்கிறோம் திருவடி இல்லாத ரூபமே இல்லாத ஒண்ணுத்த போய் நம்ம பிடிச்சிக்க முடியாது எங்க திருவடி இருக்கோ அங்கதானே அது ரூபத்தோட இருக்கக்கூடிய தானே அப்போ ஆசிரிய விக்கிரகான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ரூபத்துக்கு மாத்திரம் சொல்றது இந்த நடுவாந்திரத்துல சுபங்கிற பதத்தை போட்டிருக்காரோ இல்லையோ அது இந்த பக்கமும் பாயும் அந்த பக்கமும் பாயும் சுபாங்கரைச்சு பரமாத்ம தத்துவத்தையும் சொல்றது ஏன்னா இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியதாக மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த தத்துவம் பரமாத்ம தத்துவம் ஏன்னா ஆத்மாதான் நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியது ஆத்ம ஜானம் அடையணும் இல்லையா அதனால மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் திங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பரமாத்மஸ்வரூபம் சோ தத்துவத்தையும் கூறுகிறது அதை அடைவதற்கு என்ன ரூட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மங்களகரமான விஷயமாக இருக்கக்கூடிய பகவான் நம்ம வந்து தியானத்துக்கு எல்லாமாகவும் பகவான் இருக்கான் இல்லைன்னு சொல்லல ஆனா பூத பிசாச்சத்தை நம்ம வந்து அஹ் பிசாச்செல்லாம் நம்ம வந்து வழிபடக்கூடாது நியாயமா அதனா மங்களகரமாக இருக்கக்கூடிய விக்கிரகத்தை தான் நம்ம வந்து வழிபடுறோம் அப்ப சுபங்கிறது நமக்கு பரமாத்ம தத்துவத்துக்கும் போகிறது விக்கிரக ரூபமாக இருக்கக்கூடிய பகவானுக்கும் போகிறது ஸ்ருதி கிரீட சுப சுயிரகா இப்படி ஒரு உருவத்தை கொண்டவனான இருக்கும் நீ பரமசத்துவ நிதி பெரும் ஒரு சத்துவத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் ஜகத் அனுகிரக மாறுத்த சோதிதா உலகத்திற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காற்றினால் தூண்டப்பட்டவனாக விவித ரூப தரங்க விகல்பனாம் பலவிதமான ரூபம் அவதாரம் எனும் ஒரு அலைகளினுடைய அமைப்பை அடைகிறாய் அதாவது பலவிதமான அவதாரங்களை நீ அடைகிறாய் இதுல எங்கேயுமே வந்து சமுத்திரம்னு டைரக்டா சொல்லல ஆனா ஒவ்வொன்னுத்தையும் இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா ஜெகத் அனுகிரக மாருதத்வாதி ஆரோபாத்து ஏகதேச விவர்த்தி ரூபகேன அங்க அங்கத் அனுகிரகம் தான் காத்து அப்படின்னு வந்து மெட்டபர் யூஸ் பண்றதுனால அந்த இடத்துல ரூபகம் அதுல இருந்து நம்ம என்ன தெரியறதுன்னா பகவான் மேல ஆரோப்பியதே அந்த இடத்துல நமக்கு வந்து ஆரோப்பம் தெரியறது சமுத்திரத்துல ஸ்ருதி கிரீட்டான்னு பொழுது ஸ்ருதி சிரசா பிரதிபாத்தியத்துவேன அலங்காரஹா பகவான் இன் இதுதான் அழகு இந்த இடத்துல சமுத்திர பட்சத்துக்கு எப்படி அந்த ஃபர்ஸ்ட் லைன் போகும் அப்படின்னா புல்லா விஷ்ணுவுக்குதான் போகிறது ஆனா ஸ்ருதி ஸ்ருதி சிரஸ் ஸ்ருதி கிரீட்டம் அப்படின்னா உபனிஷத்துனால அஹ் அலங்காரமாக தெரியக்கூடியதான உபனிஷத்தினால அறியப்படுகின்றவனான பகவான் அவன் சுபம் ரொம்ப ஜாலியா அதாவது மங்களகரமாக எங்க அவனுடைய விக்கிரகம் ஆசிரயித்து இருக்கிறதோ அப்பேற்பட்ட சமுத்திரம்னு எடுத்துக்கணும் சமுத்திர சயனம் தானே அவன் அந்த சேஷசாயியா இருக்கக்கூடிய பகவான் சமுத்திரத்துல இருந்துட்டு இருக்காரு சோ எந்த அதாவது எந்த இடத்தில் உபனிஷத் பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய விஷ்ணு துயல்கிறாரோ அப்பேற்பட்ட சமுத்திரம்னு அதை வந்து சமுத்திரத்துக்கு எடுத்துக்கணும் அந்த அப்ஜெக்ட் பரம சத்துவ நிதிங்கிறதும் சமுத்திரத்துக்கு போகும் எப்படின்னா சத்வங்கறச்சு ஜந்துக்கள்னு அர்த்தம் சோ உத்கிருஷ்ட ஜந்து சங்க சுக்தி சுக்திகாவினாம் நிதி இருப்பிடமாக இருக்கிறது சத்துவம்னாலே பொருள்கள்னு ஒரு அர்த்தம் சத்வான சத்துவ குணம்னு அர்த்தம் சத்வான ஜந்துக்கள் வந்து திமிங்கிலம் முதலிய ஜந்துக்கள்லாம் எந்த ஒரு இடத்துல இருக்கோ அப்பேற்பட்ட சமுத்திரம் அல்லது சத்துவன பொருள்கள் விலை உயர்ந்த ரத்தனங்களும் சங்குகளும் இப்ப இது முத்துகளும் இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இப்படி பகவான ஒரு சமுத்திரமாக சொல்லி ஆஹ் அந்த சமுத்திரம் எப்படி அலைகள்ங்கிற இன்னொரு ஒரு ஃபார்மேட்டை எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி பகவான் சத்துவ பிரதானமாக இருக்கக்கூடிய பகவான் வேற ஒரு ஃபார்மேட்டை எடுத்துட்டு இருக்காரு என்ன அவதாரமுங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துட்டு இருக்காரு எதுக்காக எடுத்துட்டு இருக்கார் அவர் தூண்டப்பட்டிருக்காரு எதனால தூண்டப்பட்டிருக்காருன்னா காத்து எப்படி அலையை தூண்டுறதோ அந்த மாதிரி அ அனுகிரகம் ஜெகத் உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணணும்ங்கிறதுனால தூண்டப்பட்டிருக்காரு शुरुती किरीट शुभाश्रय विग्रहा हा परमासत्त्व निधि ही प्रतिपद्या से जगदानुग्रह मारुता चौधीता हा विविधरूप तरंग विकल्पनाम निगेदोड़ निर्तिक रहें हाँ वंदे व्रंदावनचरम मल्लबीचन मल्लभम जैन्ती संभव दावा वैजयंती जैन्ती विभूषणम संध्या